வணக்கம் சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். ஊழியர்கள் இல்லாத கடையில் பிரெட் விற்பனை அமோகம். சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிகிறது. நேர்மைக்கு இலக்கணமாக திகழும் கோயம்புத்தூர் மக்கள். கோயம்புத்தூரில் ஊழியர்கள் யாரும் இல்லாமல் கடை முன்பு வைத்து பிரெட்டுகளை பொதுமக்கள் அதற்குரிய பணத்தை போட்டுவிட்டு எடுத்து செல்கிறார்கள். இந்த வீடியோ காட்சியை தான் நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். இதற்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க ஊரடங்கு உத்தரவு அமுலில் உள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியே செல்ல அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. அரசின் உத்தரவை பொதுமக்கள் பின்பற்றி சமூக விலகலை கடைபிடித்து வருகிறார்கள். கோவை ரத்னபுரியில் உள்ள மேம்பாலம் அருகே இருக்கும் நெல்லை முத்து விலாஸ் இனிப்பு கடை ஊரடங்கு உத்தரவு காரணமாக மூடப்பட்டு இருந்தாலும் அந்த கடை நிர்வாகத்தினர் பொதுமக்களுக்கு பிரெட் கிடைப்பதற்காக தங்கள் கடை முன்பு மேஜை ஒன்றில் பிரெட் பாக்கெட்டுகளை அடுக்கி வைத்துள்ளனர். ஆனால் விற்பனை செய்ய ஆட்கள் யாரும் இல்லை. அதற்கு பதில் பிரெட் வைத்துள்ள பெட்டியின் அருகில் ஒரு அறிவிப்பு பலகையும் வைத்துள்ளனர். அதில் இங்கு வைக்கப்பட்டிருக்கும் பிரெட்டின் விலை 30 ரூபாய் ஆகும். தேவையான அளவுக்கு பிரெட்டுகளை எடுத்துக்கொண்டு அதற்கான பணத்தை அருகில் உள்ள பெட்டியில் போடவும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்த கடைக்கு வந்து பிரெட்டுகளை எடுத்துக்கொண்டு அதற்கான பணத்தை அருகில் உள்ள பெட்டியில் போட்டுவிட்டு செல்கிறார்கள். இது தொடர்பான வீடியோ வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவியதால் அதை பார்த்த பல்வேறு தரப்பினர், நேர்மைக்கு இலக்கணமாக திகழும் கோவை மக்களும் கடை உரிமையாளர்களின் நம்பிக்கைகளும் சமூக வலைதளங்களில் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதை நாமும் வாழ்த்துவோம்.